பொதுவாக நகர்ப்புறங்களில் லேண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 சென்ட் தான் நம்ம வாங்க முடியும். அப்படி வாங்கும்போது வசதியான ஒரு வீடு கட்டணும்னா கண்டிப்பாக வந்து 2 BHKவே டியூப்ளெக்ஸ் டைப்பாக தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி 2 BHK கட்டும்போது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா என்ன பண்ணுறது ஃப்யூச்சரில் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். அதெல்லாம் இல்லாமல் ப்ரில்லியண்ட்டாக ஒரு பிளான் பண்ணி ஒரு வீட்டை கட்டியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். வெல்கம் பேக் டு ஹோம் லாட். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 2.7 சென்ட்டில் 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு சூப்பரான வீட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஹால் பார்த்தீங்கன்னா 16x16 சைஸில் நல்லா பிரம்மாண்டமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஹாலில் ஒரு சைடு செவரை வந்து ஆக்குபை பண்ணி ஃபுல்லாக வந்து ஃபர்னிஷிங் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட், பூஜைக்கான யூனிட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீலிங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சீலிங் கொடுத்து, பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து, ஸ்பாட்லைட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா ஹாலை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒதுக்குப்புறமாக நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேர்கேஸ் பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் இருக்குது. அதே மாதிரி மெயின் டோருக்கு பக்கத்தில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் டைனிங் ரெண்டையும் சேர்த்து பார்ப்போம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x16 சைஸில் நீல வாக்கில் வந்துட்டு டைனிங் கிச்சன் ரெண்டையும் பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃப்ளோர் மேட் ஓட்டியிருக்காங்க. ஸோ டைனிங் ஹால்லையும் ஷெல்ஃப்ஸ் வசதி, வாஷிங் வசதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு மாடுலர் கிச்சன், லாஃப்ட் கபோர்ட், ஷெல்ஃப் கபோர்ட், அதே மாதிரி டெஸ்க்டாப் கபோர்ட் எல்லாமே வந்துட்டு கொடுத்து இந்த கிச்சனை வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஸ்டேர்ஸ் பக்கத்தில் இருக்கோம். யூபிஎஸ்க்கான ஸ்டோரேஜே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க நிறையா. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற பெட்ரூம் பார்ப்போம். இது ஒரு செப்பரேட்டான பெட்ரூம், இதுக்குன்னு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இதுவும் செமி ஃபர்னிஷ்டு பெட்ரூம். கபோர்ட்ஸ் மற்றும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துட்டு வுட்லேயே பண்ணி ஒன் சைடு வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு வந்துட்டு லாஃப்ட்லேயே வந்துட்டு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. ஸோ இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x6 சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே இந்த பாத்ரூம் வந்துட்டு டிசிப்ளினாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டேர்ஸ் வழியாக மேலே போய் பார்ப்போம். மேலே தான் முக்கியமாக நம்ம பார்க்கணும், ஏன்னா வந்துட்டு ஸ்டேர்ஸ் வழியாக போனீங்கன்னா ஒரு மினி வெராண்டா கொடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஓப்பன் டெரஸ்க்கு போகிறதுக்கான வழியும் ரைட் சைடில் மாஸ்டர் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்ஸில் நீங்கள் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மைல் ஃபோட்டோ டெக்கரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம். 10x17 சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்த மாதிரி இல்லாமல் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஒன் சைடு வந்து லாஃப்ட் கபோர்ட் மற்றும் ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபோர்ட்ஸ், வார்ட்ரோப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் 5x6 சைஸில் சூப்பராக வந்து ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஓப்பன் டெரஸ். ஓப்பன் டெரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. வயசானவங்க கூட தாராளமாக ஏறி போகலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் டெரஸில் வந்து ஃப்யூச்சரில் நம்ம 2 பெட்ரூம் கூட எடுக்க முடியும், அந்தளவுக்கு வந்து இடம் விட்டு இதை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ மாடியில் வந்துட்டு ஓவர்ஹெட் டேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் நிறைந்த ஒரு பகுதியில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டோட எலிவேஷனும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ 2 பக்கமும் நல்ல ஒரு 30 அடி ரோடு வசதி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. கேட்டுக்குள்ளே நம்ம வந்தோம்னாலே ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோலேயே வந்து வாட்டர் சம், போர்வெல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த காமன் டாய்லெட்டுக்கு பக்கத்தில் நிறையவே ஸ்பேஸ் இருக்குது, ஒர்க் ஸ்பேஸாகவும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். 3-phase line வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு. ஸோ
ஸோ வீட்டை சுற்றிலுமே ஒரு அடிக்கு வந்து செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் உடன் மெயின் டோர் பார்த்துட்ருக்கீங்க. ஓவராலாகவே இந்த வீடு வந்துட்டு நல்லா வசதியாக ஸ்பேஷியஸாக அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி கார்டன் பகுதியில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீடு உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். மேலும் நம்முடைய சேனலில் தினம் தினம் வீடுகளை பற்றின அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.